வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் எப்போதும் போல மன உறுதியாக கடந்து வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம் உங்களை திரும்பவும் பார்த்ததில். சகோதரர்களே, நம்முடைய திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி நிகழும் அப்படிங்கிற ஓரளவுக்கான ஒரு உறுதிக்கு வந்திருக்கு. அதற்கு முன்பாக அந்த தேதியை அறிவிச்ச உறுதிப்படுத்துவதற்கு இன்னொரு 2-3 நாள் உறுதிப்படுத்திடுறேங்க. அப்புறம் சகோதரர்கள் வந்து நம்முடைய கோவில் திருப்பணியில் உடல் உழைப்பாலும் பொருளாதார அளவிலாலும் எந்த விதத்தில் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணி இருந்தாலும், அஃப்கோர்ஸ் நீங்கள் பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவரின் உதவியினால்தான் இது நடந்திருக்கு. அது எல்லா பெயரும் எனக்கு இருக்குது, நான் ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், பயிற்சிக்காகன்ட்டு இல்லாமல் ஒரு நல்ல உள்ளத்தோடு தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் இறை பணிக்காக செலவு செய்த சகோதரர்களுக்காக வந்து ஒரு ஃபார்ம்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க வந்து நீங்கள் இப்போது திருக்கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் வரும்போது திங்கட்கிழமையாக இருக்கும், சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை வேலைகள் நடந்து கும்பாபிஷேகம் திங்கட்கிழமை காலையில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஸ்என்டிஎலாக, அதாவது சண்டேனா வேடிக்கை பார்க்குறவங்க கூட வந்துடுவாங்க. திங்கள் அப்படிங்கும்போது யார் ரொம்ப கமிட்டடாக இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க. அதுவுமே ஒரு நமக்கு வந்து அதுதான் வேணும் அப்படிங்கிறதுனால திங்கட்கிழமையும் பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு. அப்போது வந்து நீங்கள் வரும்போது சகோதரர்களுக்கு வந்து யார் எவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு எனக்கு முன்னமே தெரிஞ்சாதா, அதுக்கான உணவு எல்லாருக்கும் எல்லா ஏற்பாடுகள் பண்ண வேண்டியது இருக்குது. அது போக வந்து சில பொருட்களை நான் உங்களுக்காக தயார் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுவும் வந்து உங்களுக்கு நான் தயார் பண்ணி கொடுக்க முடியும். அதே சமயத்தில் நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதன் மூலமாக எவ்வளவு பேர் உங்களோடு அழைத்து கொண்டு வருகிறீர்கள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உணவு சமைப்பதற்கு ரெடியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணும்போது எவ்வளவு தொகை நீங்கள் டொனேஷனை கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு, ஏன்னா சப்போஸ் வந்து திடீர்னு வர்றாங்க சகோதரர் வந்து, இப்போ நம்முடைய ஒரு சகோதரர் வீரனன் சகோதரர்லாம் பார்த்தீங்கன்னா காங்கேயத்துலேருந்து வந்தார், அவர் பார்க்கல வந்து சாமி கும்பிட்டு ஒரு 10,000 ரூபா எடுத்து வச்சுட்டு அவர் பார்க்கல கொடுக்குறாரு ஒரு நல்ல உள்ளங்கள். அந்த மாதிரி வந்த சகோதரர்களும் நிறையா இருக்காங்க. அப்படி அவ்வளோ நல்ல உள்ளமாக இருக்கிற சகோதரர்கள் டக்குன்னு வெளியில் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது நான் அதெல்லாம் வந்து நோட் பண்ணி ரெக்கார்டு பண்ணி வைக்க முடியல ஆச்சுங்களா. அப்புறம் உங்களுடைய பெயர்களை என்றென்றைக்கும் நம்முடைய இணையதளத்தில் நான் பதிவு பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி ராஜராஜ சோழன் காலத்திலேயே அந்த கோயிலுக்கு சமையல் பண்ணவங்க முதல் கொண்டு எல்லார் பெயரையும் வந்து அந்த கோவில் கல்வெட்டுகள் எழுதியிருந்து தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம குறைஞ்சபட்சம் கல்வெட்டு அடிக்கிற அளவுக்கு பொருளாதாரம் இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் உங்களுடைய பெயர்களை வந்து நம்முடைய இணையதளத்தில் போடணும் அப்படின்னு ஒரு விருப்பம். ஸோ அதனால் அந்த ஃபார்ம் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது ரெடியான உடனே வந்து லொக்கேஷன் மேப்பு எப்படி வர்றது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சகோதரர்களுக்கான வருவதற்கான ஏற்பாடுகளை நம்ம இங்கே செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாழ்க வளமுடன். இன்னொரு 40 நாளுக்குள்ளே தான் இருக்குதுன்னு வைங்களேன், ஆவணி 4ஆம் நாள் இருக்குது. அதை இன்னும் உறுதிப்படுத்துறது நான் ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு அந்த ஃபார்ம்ஸோடு உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே. ரெடியாக இருங்க, திரும்பவும் நம்ம சந்திக்க போகிறோம். நம்ம வந்து நிறைய பேர் வரணும் அப்படிங்கிற விருப்பமெல்லாம் இல்லை, யார் இறைவனால் செலக்ட் பண்ணப்பட்டாங்களோ அவங்களால தான் வர முடியும் ஆச்சுங்களா. அதனால் யாரால் தவலிங்கேஸ்வரரை தரிசிக்க உடன் பயணித்து எல்லோரும் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இருந்தாலும் நீங்கள் யாராருனாலும் இயலுமோ அவங்களாம் ஃபில் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன். இப்போது வேக வேகமாக கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க. அண்ணா அன்பு வணக்கம், என் தாயை விட மேலான ஒரு சக்தியாக உங்களை கருதுகிறேன். ஒரு வருடமாக உங்கள் முகத்தை பார்க்காத நாள் இல்லை. இந்த மாதிரியான கடுமையான காலங்களில் ஆதரவு சொல்ல உங்களை தவிர வேறு யாரும் எந்த உயிரும் இல்லை. ஆகவே மிக்க நன்றி அண்ணா, வாழ்க வளமுடன். இப்படியெல்லாம் அனுப்பணுங்கிறது இல்லையே சகோதரரே, வாழ்க வளமுடன். நான் டக்குன்னு இப்போ எடுத்து பார்த்தேன். எனக்கு உடல் சோர்வு, மன இறுக்கம் இதெல்லாம் இருந்தாலும் என் முகம் நன்றாக இல்லை என்று வீட்டிலேயே அவமானப்படுத்துகிறார்கள். சமூகத்திலும் பெருந்தொல்லை.
என் உடன் பழகியவர்கள் அனைவரும் விட்டு விலகிவிட்டார்கள். நான் நன்றாக படிப்பேன். 12வதில் பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் எடுத்தேன். இருந்தாலும் இந்த வருடம் நான் காலேஜ் சேரவில்லை. நான் அடுத்த 10 வருடத்திற்கு செலிபஸை ஃபாலோ பண்ண விரும்புகிறேன். படிப்பு சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக ஆலோசனை சொல்லுங்கள். மற்றும் பெரும்பாலான விஷயங்களை துறந்து வாழ விரும்புகிறேன். என்றும் உங்களுடனே இருக்க விரும்புகிறேன். வாழ்க வளமுடன். எங்களோட இருக்கிற விஷயமெல்லாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷம்தான், வந்த வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்த சகோதரர்களுக்கு பல அனுபவங்கள் ஏற்பட்டுருக்கு. என்னென்னு கேட்டால், நீங்கள் இது ஒரு கர்ம பூமியாக இருக்கிறதுனால உங்கள் கர்மாஸ் வந்து இங்கே ஆக்டிவேட் ஆயிரும் ஆச்சுங்களா. இங்கே வரும்போது நான் சொல்கிறேன், உங்களுடைய கர்மாஸ் வேகமாக கழிவதற்கு தகுந்தார் போல் இங்கே வந்து உங்களுக்கு வந்து கடுமையான சூழல்கள் தானாக உருவாகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த அனுபவத்தில், இந்த கோயில் திருப்பணி நடந்த ஒரு அனுபவத்தை வச்சு சொல்லும்போது, சகோதரர்கள் வந்து வீட்டில் வந்து நான் நல்லா கவனிச்சிருக்கேன், அவங்களோட இன்னர் வாழ்க்கை, அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையெல்லாம் ஆழ்ந்து கவனித்து பார்க்கும்போது, வீட்டில் உண்மையிலேயே உழைப்பதற்கு அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி பெஸ்ட் பர்சனாக வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத பசங்க இருப்பாங்களே, சின்ன வயசுலேருந்தே எதையுமே கண்டுக்காமல் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு எந்த பொறுப்புமே இல்லாமல் எல்லோரும் ஏச்சு பொழைச்சிட்டு எல்லா அந்த மாதிரி பசங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பசங்க எல்லோரும் பெரும்பாலும் கோவில் திருப்பணி ஆரம்பித்த ஆரம்ப கட்டத்தில் வந்தாங்க. நிறைய பேர் நல்லவங்க தான் வந்தாங்க, நல்லவங்களும் வந்தாங்க, அது மாதிரியான மக்களும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமாக வந்தாங்க ஸ்டார்டிங் டைமில். அந்த மாதிரி வந்தவங்கனால நீண்ட நாள் இங்கே தாக்கு பிடிக்க முடியல ஆச்சுங்களா. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரொம்ப கஷ்டப்படுற குடும்ப பேக்ரவுண்ட்லேருந்து, இல்லை திருமணமாகி, இல்லை நீண்ட நாள் பிரம்மச்சரியத்திலிருந்து, அந்த மாதிரி தன்னை வந்து இறைவனுக்காக முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டுங்கிற எண்ணத்தோடு வர்றவங்க எல்லாம் வந்தவங்க, அண்ணா நான் திரும்ப வருவார் இருக்க, திரும்ப வருவார் இருக்க, திரும்ப வருவார் இருக்கன்ற ஒரு மாதம் மாதமெல்லாம் முழுமையாக கடந்து இருந்து போனவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போது இங்கே வரணும், இல்லை எங்கூட இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமோ உங்களுடைய விருப்பமோ இல்லை, அவனோட விருப்பம் சரிங்களா. ஏன்னா நம்ம யாரையும் வர வேண்டாம்னு சொல்ல, வாங்கன்னு சொல்ல, கோயில் திருப்பணி வேலைகள் இருந்தது இப்போ அது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, வர்றதுன்னு தாராளமாக வரலாம், சப்போர்ட் பண்ணலாம், கோவில் இறைவன் பணி தான் நம்ம செய்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான உழை, இறைவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் மனநிலையில் தான் இங்கே வர மாதிரி இருக்கும், வராப்பில் இருந்தால். அதையும் நான் ஒரு வாரம் சொல்லிடுறேன். அப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்களே, பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் எடுத்தது, அப்புறமேல் வந்து வீட்டில் வந்து எல்லோரும் வந்து விலகி போகிறாங்க. இது நீங்கள் இன்னொன்று அவுட் சைடு வேர்ல்டில் அப்ரூவல்ஸை நீங்கள் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. இந்த கலி யுகம் முடிவை நோக்கி, நான் பல வீடியோஸில் ஆரம்ப கட்டத்தில் வி ஆர் வின் தி எண்டு ஸ்டேஜ் ஆச்சுங்களா. இங்கிருந்து ப்ராஸ்பரிட்டி வரப்போகிறதில்லை ஆச்சுங்களா. எரிந்தால் வரும் நாற்றங்களும் வாசங்களும் தான் வரும். நறுமணங்கள் இங்கே இங்கே இடம் இல்லை இந்த காலத்தில். இது எரிந்து கொண்டிருக்கிறது உலகம், புரிஞ்சுதுங்களா. இந்த உலகத்துக்குள்ளே வந்து நாம் வந்து தேனாரும் பாலாரும் ஓடணும். என்ன என்ன செய்திகள் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டுமோ அந்த எந்த செய்திகளும் செய்திகளாக வரப்போகிறதில்லை ஆச்சுங்களா. எது உங்களுக்கு தேவையில்லாத தான் வரும், எது எது படிக்கிறோமோ அது நமக்கு தேவையில்லாததாக தான் இருக்கும். எந்த எந்த இடத்துக்கு போனால் உடலை குணப்படுத்தி கொள்ளலாம்னு போகிறோமோ அங்கே நம்ம உடல் முழுமையாக குணமாவதும் இல்லை, அதுக்கு கஸ்டமராக மாறிக்குவோம் ஆச்சுங்களா. நானே ஒரு பிரச்சனையில் இருக்கேன், போய் இன்னொரு பிரச்சனை போய் புலிவாலை பிடிச்ச கதையை, எதுக்குள்ளே போனாலும் புலிவாலை பிடிச்ச கதை தான். நீங்கள் வந்து, நம்ம ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கோம், இது வந்து ஏஐ உலகம் அப்படிங்கிற ஒரு உலகம் வந்தாச்சு. படித்து முடித்து ஒரு வேலைக்கு போகலான்னு நினைக்கிற எல்லா டிஸ்மேண்டில் டிஸ்ட்ராய் ஆக போகுது, புரிஞ்சுதுங்களா. 25-30 வருஷம் படித்து மருத்துவத்துக்கு படிக்கிறியா, ஓகே, நீ வந்து பொம்மையாட்ட நில்லு, உன்னோட வேலையெல்லாம் ரோபோட் செய்யும். இப்போ நீ வந்து எது பண்ணாலும் பொம்மையாட்ட. இப்போ வந்து எதிர்காலம் அப்படிங்கிறது உயர்ந்த தொழில்நுட்பங்களுக்கெல்லாம் கிடையாது. உயர்ந்த தொழில்நுட்பத்தை, உயர்ந்த தொழில்நுட்பங்கள் தன்னைத்தானே பார்த்து கொள்ளும். அங்கே மனுஷனுக்கு அங்கே வேலை இல்லை. அது வந்து நீங்கள் ஒருத்தர் யோசிக்கிறத அது அது ஒன்று, அந்த ஒரு மிஷின் ஒரு 10 நிமிஷத்தில் யோசித்து சொல்கிற விஷயத்த நம்மனால், ஏன் என்னால், ஏன் எப்பேற்பட்ட தவத்தில் உச்சத்துக்கு போனவங்கனால கூட முடியாது. அந்த அளவுக்கான ஆற்றல்
ஏஐ அப்படிங்கிற விஷயத்தில் வந்தாச்சு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பூமியில் நீங்கள் காலை வச்சு தான் ஆகணும், அந்த இடத்துல பறந்துட்டே இருக்க முடியாது, புரிஞ்சுதுங்களா? அதனால் பூமியில் நம்ம காலை வச்சு நம்ம சுற்றி நம்மளை சுற்றி இருக்கும் வாய்ப்புகள், நம்ம சக மனிதர்கள் இது எப்படி என்ன என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து உங்களை சுற்றி ஊறப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கும் சூழ்நிலைகளை பொறுத்து. ஆனால் உங்களுக்கு தேவைகள் எந்த அளவுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கான கஷ்டங்கள் உங்களுக்கு வரும், ஆச்சுங்களா? அப்போது நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமாக ஒரு முதலீடும் இல்லாமல் ஈஸியாகவே ஒரு சில தொழில்களை நீங்கள் தொடங்கி செய்யலாம், அதனால் உங்களுக்கு எந்த லாஸும் இல்லை. அதே எங்கிட்ட பணம் இருக்குது, எங்கிட்ட வசதி இருக்குன்னு கோடி கோடியை போட்டு லாஸ் ஆகிறதும் ஆகலாம், அது யாரும் தடுக்க முடியாது. யார் அதில் போய் சிக்கி சீரழிகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பிரம்மசரீரத்தில் ஒழுக்கத்தில் நிலச்சி நிற்கிறீங்க. இட் மீன்ஸ் காட் இஸ் வித்தின் யூ, உங்களுக்குள்ளாக எல்லாம் வல்ல இறைவன் இருக்கார். அப்போது உங்களுக்குள்ளாக எல்லாம் வல்ல இறைவனே இருக்கும்போது நீங்கள் அமைதியாக ஒரு சில மணி நேரங்கள் தனிமையில் உழவினீர்கள் என்றால், தனிமையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிவெடுக்கணும்னால போகக்கூடாது, சாதாரணமாக அமைதியாக தனிமையில் எங்கேயாவது சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமாக இறைவன் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். இது சாதாரண வாழ்க்கை, இந்த மனித வாழ்க்கையை ரொம்ப சாதாரண வாழ்க்கை. இந்த சாதாரண அதாவது உலக விஷயங்களை சொல்கிறேன், உலக விஷயங்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பே கிடையாது. நீ 1000 கோடி நான் வந்து மாதம் 20 லட்சம் சம்பாதிக்கணும்னா அது ஒரு ஹேர் கூட கிடையாது, அதெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது. நமக்கு இவ்வளோ சாப்பாடு தான் சாப்பிட முடியும், ஆச்சுங்களா? சம்பாதிச்சு என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கணும், அதுக்கு இன்னொன்று அதுக்கு இன்னொன்றுன்னு சிக்கி சீரழியின் வாழ்க்கையில் நிம்மதி போயிடும், ஆச்சுங்களா? அது விடுங்க, நமக்கு இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறீங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நமக்கு இல்லை அப்படிங்கும்போது இவ்வளோ சாப்பாட்டுக்கு என்ன தேவையோ அவ்வளோ இருந்தால் போகுது அப்படிங்கும்போது நீங்கள் எதில் கவனம் பண்ணணும், உங்கள் திறமையை வளர்த்துறதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும். வித்தை காப்பாற்றிட்டு இருக்கீங்கள, அதை வித்தையாக மாத்திரக்கு முயற்சி பண்ணணும், புரிஞ்சுதுங்களா? வித்து சக்தி நம்ம பிரம்மசரீரத்தில் இருக்கிறேன், ஆனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அதை வித்தையாக மாற்றுங்க, அதை நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொள்ளும் வித்தையாக மாற்றுங்க, அதுக்கு எந்த பாதையோ தேர்ந்தெடுங்க. அதுக்கு போகிற வழியில் உங்களுக்கு உணவு தான் தேவை, உடைதான் தேவை. அப்புறம் கற்றுக்கொள்ளுவதற்கு என்ன விருப்பமோ அதில் உங்கள் திறமையை என்ன உங்கள் எனர்ஜியை பாசிட்டிவான வழியில் மாற்றினீங்கன்னா நீங்களே ஒரு வித்துவானாக மாறிவிடலாம், ஆச்சுங்களா? அப்போது உங்களுக்கு சொந்தமாக உங்களை சார்ந்தே ஒரு ஒரு பலருக்கும் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஆகவே நீங்கள் உங்களுக்கு தேவையெல்லாம் அமைதியாக யோசிக்கிறது தான். இங்கே கூட வர்றீங்களே கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வாங்க, நம்ம எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்புறம் கோவில் திருப்பணிகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அடிக்கடி சந்திப்போம், ஆச்சுங்களா? மன உறுதியை விட்டுறாதீங்க, சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க. அந்த ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து முடிவு காலத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க, அங்கே வந்து நறுமணம் வரும்னுலாம் நினைக்காதீங்க. அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா நீங்கள் நல்லா இல்லாமல் ஆயிடுவீங்களா, ஆச்சுங்களா? அவங்க சொல்கிறதுன்னு அடுத்தவங்க சொல்கிறதுனால நம்ம ஒன்றும் மாறிட்டு போகிறதில்ல, அதை நம்ம எடுத்துக்கிட்டால் தான் மாறிட்டு போகிறதில்ல, அதை நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கிட்டால் நமக்கு கஷ்டம், ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி பதிலுக்கு வந்துடலாங்க. ஆனால் ருத்ராட்ச மாலை பற்றி ஒரு வீடியோ போடுங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ருத்ராட்சம் நீட்டணும். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, நான் பல முறை வந்து இந்த ருத்ராட்சம் அது இது எதுவுமே பெரிய வேல்யூ கிடையாது, நீங்கள் பிரம்மசரீரத்தில் இருந்தீங்கன்னா அது சூரியன் மாதிரி மீதி இருக்கும் எல்லோரும் கைவிளக்குகள் போலத்தான். நீங்கள் பிரம்மசரீரத்தில் இருக்கீங்கன்னா சிவத்தையே உங்களுக்கு உள்ளாக வச்சுருக்கீங்க. ருத்ராட்சம் அப்படின்னா ருத்ரம்னா யாருங்க, ஈசன். அக்ஷயம்னா என்ன, அக்ஷய பாத்திரம்னா என்ன, அல்ல அல்ல குறையாம வந்துட்டே இருக்கிறது. நம்முடைய உடலில் ருத்ர அக்ஷயமாக இருப்பது நம்முடைய இரு விதைப்பைகள், அதனுடைய அதே வடிவமைப்புல வெளியில உலகத்துல கிடைக்கிறது இந்த ருத்ராட்சம், ஆச்சுங்களா? ருத்ர அக்ஷயம், ருத்ரன்னா இறைவன், இறைவனை குன்றாவது அக்ஷய பாத்திரமா கொடுத்து கொண்டு இப்போ உயிராற்றல் நம்மகிட்ட உற்பத்தி ஆகுது இல்லையா, அது வந்து அப்படியே உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கு. ஆற்றல் விரையும் பண்ணாலும் திரும்பவும் உற்பத்தி ஆகுது, திரும்பவும் விரையும் பண்ணுறாங்க, திரும்பவும் உற்பத்தி ஆகுது. அது ஒரு அக்ஷய பாத்திரம் போல விதைப்பைகள் இரண்டும் செயல்படுதில்ல, இப்போது அது நம்ம உடலிலேயே இருக்கு. இந்த ருத்ர அக்ஷயம் அப்படிங்கிறது நம்முடைய விதைப்பை தான். ஆனால் வெளி உலகத்தில், ஆச்சுங்களா, உள்ளத்திலும் உள்ளத்தில் உள்ளான் புறத்துலன் என்பாருக்கு உள்ளத்திலும் உள்ளான் புறத்திலும் உள்ளானே இறைவன், நம்முடைய இறைவன் இருக்காரு. அதனால நமக்குள்ளாக ருத்ர அக்ஷயமாக நம்முடைய உயிரை உற்பத்தி செஞ்சுட்டே இருக்கிற அந்த விதைப்பைகள் இருக்கிற மாதிரி
வெளியில வந்து ருத்ராட்சம் என்பது வான்காந்த ஆற்றல்களை நமக்குள்ளாக ஈர்ப்பதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பல முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. தீய சக்திகள் நெருங்காமல் இருக்கோ அப்படிங்கிறக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இருந்தாலும் சிவனுக்கு சிவனாகவே நீங்கள் இருக்கும்போது, பிரம்மசரீரத்தில் இருக்கும்போது இது பெரிய முக்கியத்துவம் இல்லை. உங்களுக்கு எது கம்மி விலையில் கிடைக்கிறதோ அது ஒரிஜினல் ருத்ராட்சமாக இருந்தால் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள், தவறில்லை. பயன்படுத்தலையா பயன்படுத்தாதீர்கள், தவறில்லை. அச்சுங்க பிரம்மச்சரியத்தில் மட்டும் ஒழுக்கமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா, வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு கேள்வி பார்த்துக்கலாங்க. அண்ணா, நான் விந்துஜெயம் செய்கிறேன். 5 நாட்களாக நான் எவ்வளவு பயிற்சிகள் செய்தாலும் என்ன ஓட்டம் அடங்க மாட்டேங்கிறது. எனக்கு தெரியும், சிறுவயதிலிருந்து வந்த பழக்கம்தான் காரணம். நிறைய தடவை அதிகம் யோசிப்பதால் இனப்பெருக்க பாகத்தில் எரிச்சல் ஏற்படும், மிக ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகும், சுய இன்பம் அடுத்தபடியாக மோசமானது. அதிகமாக யோசிப்பது இதனால்தான். எந்த வேலையிலும் உருப்படியே செய்தது இல்லை அண்ணா. உங்கள் பயிற்சிகள் சில நாட்களாக நன்றாக செய்தேன். சில நாட்கள் என்ன அறியாமலேயே பயிற்சி உங்கள் பயிற்சி சில நாட்களாக நன்றாக செய்தேன். என்னை அறியாமலேயே பயிற்சியின் போது அதிகமாக யோசிக்க ஆரம்பித்து விட்டேன். அதிகமாக யோசிப்பதற்கு முதல் காரணம் நான் வீட்டில் தான் இருப்பது தான், வீட்லேயே இருக்கிறது தான். சின்ன வயசுலேருந்து மற்ற பசங்களைப் போல வெளியே விளையாட செல்லாமல் டிவி பார்த்து கொண்டு செல்ஃபோனில் நோண்டி கொண்டு எவ்வளவு அறிந்தும் என் யோசனையை நிப்பாட்ட முடியவில்லை. இதற்கு தீர்வு சொல்லுங்கள் அண்ணா. அதே போல் மனம் அதிலும் இதிலும் ஆசைப்படுகிறது அண்ணா, ஆனால் சில கணங்கள் மட்டுமே கட்டுப்பாடாக இருக்க முடிகிறது. ஒரு பைத்தியக்காரன் போலவும் ஒரு சோம்பேறி போலவும் இருக்கிறேன். ஏன் இவை எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்கிறேன்? நான் பிரம்மச்சரியத்தில் தான் இருக்கிறேன். என் எண்ணம் காட்டாற்று வெள்ளம் போல வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு வழி சொல்லுங்கள். காட்டாற்று வெள்ளம் தான் தெரியுதுல்ல, அதை வந்து நீங்கள் ஏன் போராடுறீங்க? நிறுத்தணும், நிறுத்தாதீங்க. காட்டாற்று வெள்ளம் போகட்டும், சரிங்களா? காட்டாற்று வெள்ளம் போகட்டும், ஓகேயான்னு விட்டுருங்க. அதுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, எண்ணம் வரட்டும், ஆனால் அதை எடுத்துக்காதீங்க, பர்சனலாக எடுத்துக்காதீங்க, விட்டுருங்க. வருதா? ஓகே வருதா? ஓகே ஓகே, போட்டு 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 போட்டு. ஆற்றுல எத்தனை நாள் தான் அழுக்கு வரும்? ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் அதை தடுக்காமல் இருந்தீங்கன்னா எல்லாம் போயிடும், தெளிவாயிரும். எப்போ தெளிவு அப்படிங்கிறதுனா உள்ளிருக்கிற அழுக்குகள் சுத்தமாகும்போது. இப்போ நம்ம நீங்கள் மனசில் எண்ணங்கள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் தோன்றுது அப்படின்னாலே நீங்கள் மனசில் வர்ற எண்ணங்களுக்கு எதிராக நின்று தடுத்து கொண்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம். எண்ணங்கள் அது வந்துட்டு தான் இருக்கும், அதுதான் இயல்பு. எண்ணங்கள் வரும், அது பார்க்கலாம், அதை நீங்கள் எடுத்துக்காமல் விடணும். ஒரு எண்ணம் வருதுன்னா சரி அது விட்டுறலாம்னு விடணும். என்ன வந்தாலும் எடுத்து பாக்கெட்டில் போட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய பயில் பண்ணாலும் நிற்க முடியாது. என்ன வந்தாலும் போகட்டும்னு விட்டுறணும். எண்ணங்கள் என்ன வந்தாலும் கேர் பண்ணக்கூடாது, எல்லாம் சிவமயம்னு விட்டுறணும். ஆச்சுங்களா? ரொம்ப உங்களுக்கே எசன்டியெல்லாம் ஏதாவது எண்ணங்கள் தோணும். அப்போது ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கே உங்களுக்குள்ளே இருக்கும் சிவநிலை உணர்த்தும் போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம். இல்லை என்றால் எந்த எண்ணம் வந்தாலும் அதுக்கு எந்த மதிப்பும் இல்லாதது போல விட்டுவிட வேண்டும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஒரு கம்பி சூடாக இருக்குன்னு வைங்க, சூடாக இருக்குப்பா, எங்கிற சூடாக இருக்குது. அப்போது அந்த கம்பி மேலே தண்ணி தெளிச்சா என்ன ஆகும்? புஷ்ஷுன்னு சத்தம் வரும், கரெக்டாக? தண்ணி மேலே தண்ணி படப்படப்பட புஷ்ஷு புஷ்ஷுன்னு சத்தம் பண்ணிட்டே இருக்கும். இதே கம்பி இந்த சூடே இல்லாமல் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதில் எத்தனை தண்ணி ஊற்றினாலும் ஒரு சத்தம் வராது, அது பார்க்கல போயிட்டுருக்கும். அதே கம்பி அதே மாதிரி தான் நம்முடைய கர்மாஸ், நம்முடைய பதிவுகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய மனசுக்கு வந்து அது ஒரு சூடான கம்பி போல் இருக்குது. அப்போ அதில் வர்ற எண்ணங்களெல்லாம் அந்த கம்பியில் பட்டு பட்டு புஷ்ஷு 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 புஷ்ஷுன்னு நமக்குள்ளாக அது இதாகிட்டே இருக்கு இல்லைங்களா. அப்போ நீங்கள் நம்ம என்ன பண்ணணும், எந்த எண்ணத்துக்குமே நீங்கள் சூடாகக்கூடாது, சூடாகாமல் இருக்கணும்னா புறக்கணிக்க பழகணும், ஏற்றுக்கோங்க உங்கள் எண்ணம் வருது, ஆனால் அதுக்கு எதிராக போராடாதீங்க. எண்ணத்துக்கு எதிராக எப்பவும் போராடக்கூடாது. அதுக்கு பதிலாக இன்னும் ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலான்னா முத்திரை பதித்தல் பண்ணலாம். உங்களுக்கு தான் முத்திரை பதித்தல் பயிற்சி பக்காவாக செட் ஆகும். எண்ணம் வந்துட்டே இருக்கா, அப்போ முத்திரை பதித்தல் போடுங்க. காலையில் 108 முறை, மதியம் 108 முறை, மாலை 108 முறை. பயிற்சிகளில் தானே, பயிற்சிகளில் எண்ணங்கள் வருதுங்கிறீங்களா? வர்ற எண்ணங்கள் முத்திரை பதித்தல்களாக மாறட்டும், வர்ற எண்ணங்கள் மந்திரங்களாக மாறட்டும். ஏன் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் எத்தனை மந்திரங்கள் சொல்லி கொடுத்தாங்கன்னு விளையாட்டுக்கில்லை, சரிங்களா? மந்திரங்களாக மாறட்டும். ஏதாவது ஒரு விஷயத்தை எண்ணங்களை
நீங்கள் முடிவு செய்யுங்கள் எந்த எண்ணம் வரணும் அப்படின்னு ஒன்று நீங்கள் முடிவு செஞ்சு அந்த எண்ணத்துக்கு ஊக்கம் கொடுத்து கொடுத்து அதை நீங்கள் முத்திரைப்படுத்தல மாற்றணும். இல்லைன்னா என்ன எண்ணம் வந்தாலும் அதை புறக்கணிக்கும். சரிங்களா? ரெண்டு வாதம், ஒன்று எண்ணத்தை நீங்கள் டிசைட் பண்ணணும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிவு பண்ணுற மாதிரி. ரெண்டாவது, இறைவன் பாதையில் விட்டுறோம் அப்படின்னா எந்த எண்ணத்தையும் எடுத்துக்காமல் விட்டுறணும். ரெண்டு விஷயத்தில் முக்கியமாக கவனமாக இருங்க. சரிங்களா? இந்த ரெண்டில் இடையில் நின்றுட்டு இருக்கிறவங்க சீரழியும், கஷ்டப்படணும். என்ன வந்தாலும் விட்டுறணும், இல்லைன்னா என்ன வரணும்னு நீங்களே முடிவு பண்ணி ஊக்கம் கொடுத்து கொடுத்து முத்திரை பதித்தலாம் மாற்றணும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்ங்க. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து கீழே கமெண்ட்ஸில் எவ்வளோ நாள் பிரம்மச்சரியம் கடந்து வந்துட்டு இருக்கீங்கன்னு எல்லாம் போடுறீங்க. அவங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், தொடர்ந்து மன உறுதியோடு பயணிக்கலாம் சகோதரர்களே. மீண்டும் அடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். நிறைய வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நீங்கள் உறுதியாக பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. உங்களுக்காக பல சர்ப்ரைஸ், ஒன்று ரெண்டு கிடையாது, நிறைய சர்ப்ரைசஸ் வந்து கோவில் கும்பாபிஷேக டைம்லேயும் அது முடிந்த பிறகும் நிறையா என்னால் என்னுடைய சக்திக்கு என்ற அளவில் நான் உங்களுக்காக ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து கீப் இன் டச். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், சாரி. வாழ்க வளமுடன் தமிழ் நூலகம் இணையதளம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 TB சர்வரை பிடித்து நம்முடைய ரொம்ப அரிய புத்தகங்களை எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சு, ஆரம்பகட்டத்தில் ஒரே முட்டாக நிறைய பேர் உள்ளே வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் மக்கள் வர்றதே கம்மியாயிடுச்சு. அது ஒரு மாதிரியாக சர்வருக்கு அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருந்தது. நம்முடைய கோவில் திருப்பணிகள் மற்றும் அதற்கான செலவுகள் எல்லாம் நிறைய இருந்ததுனால இப்போதைக்கு தமிழ் நூலகத்தை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். தமிழ் நூலகம் அதில் உள்ள புத்தகங்கள் அனைத்தும் ஹீலர்ஸ் மோடில் இருக்கிறவங்களுக்கு விரைவில் அக்சஸ் செஞ்சு கொடுக்கப்படும். சரிங்களா? அத்தனை புத்தகங்களும் நம்ம ஒரு கூகுள் டிரைவோ ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் ஹீலர்ஸ் மோட் பயிற்சியில், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நம்மளை நம்பி பயிற்சியில் கலந்துருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து அக்சஸ் கொடுக்கப்படும். சரிங்களா? அதனால் தமிழ் நூலகத்தை அக்சஸ் பண்ண முடியலன்னு சிலர் மெயில் அனுப்பிட்டு இருக்கீங்க, அவங்களுக்காக இதை சொல்லிடுறேன். வாழ்க வளமுடன்.